ஏய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த படத்தை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் இந்த ஒரு படத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட்டுக்கு இந்த படம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நேர் விருப்பமாக இந்த ஒரு படம். ஒரு அமானுஷ்யமான கிராமம், அந்த கிராமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே தோல் இல்லாமல் பிறக்குதுங்க. அதுக்கு காரணம் அதே கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பத்துடைய சாபம் தான். ஸோ எப்படியாவது அந்த சாபத்தை முறியடித்து தான் கிராமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஒழுங்காக பிறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை அந்த கிராமம் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த சாபத்துக்கு காரணமான குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்பத்துடைய கடைசி வாரிசான இந்த படத்துடைய ஹீரோயின் தெரியாதனமா இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டு இந்த கிராம மக்கள் கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சு போனாங்களா இல்லையா, உண்மையிலே இந்த கிராமத்துல என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே ஒரு ஹாரர் படமா மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பல்லும் விறுவிறுப்பு துள்ளும்ன்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளேவோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் இம்பெட்டிகோரு. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன்னு யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனே ஒரு டோல் பூத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோனான மாயாவை காட்டுறாங்க. இங்கே மாயா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டான டினி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பூத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு டினி உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஃபோன் காலில் கனெக்டடாக இருக்காங்க. இவங்க பேசிக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே ஒன்றா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசை. ஸோ அதை பற்றி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சடனாக பேச்சுவாக்கில் இவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பற்றி பேசுகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோயின் மாயாவை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த பூத்துக்கிட்டே வந்து சுற்றிட்டு இருக்கான் போல இருக்குது. அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய பூத்துக்கிட்ட வரான். அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. நான் சொன்னேன்ல அவன் வந்துட்டாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பதட்டப்படுறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கிற பூத்துடைய கதவை நல்லா லாக் பண்ணிக்கோ, முதல்ல அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், நான் வேணா போலீஸ் கூட கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே வந்து நிற்கிறான். ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். சார் உங்களுக்கு என்ன தான் சார் வேணும், எதுக்கு சார் என்னையே சுற்றி சுற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் கேட்க, அதை கேட்ட அந்த சைக்கோ ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். பார்த்துட்டு காரை மூவ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போயிடறான். சரி ஓகே பரவாயில்ல, பைத்தியம் போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நிம்மதி பெருமூச்சு இழுத்து விட்டா, காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு மறுபடியும் வந்து நிற்கிறான். வந்து இப்படி பேய் மாதிரி நின்னது மட்டும் இல்லாமல் உன் பேர் ரஹாயு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின், என்னது ரஹாயுவா, என் பேர் மாயா, கீழே போர்டில் நேம் போட்டிருக்கேன், தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படியா, உன்னுடைய பூர்வீகமான ஊர் எது, மந்திராஜால இருக்கக்கூடிய அர்ஜோசாரி கிராமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது அர்ஜோசாரி கிராமமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இந்த சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, இந்த சிட்டி தான் எனக்கு பூர்வீகம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமைதியாக போயிடறான். யாரா இவன், எங்கிருந்து வந்து நம்மளை இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஃபோன் காலில் ஃப்ரெண்டு அலற சவுண்ட் கேட்குது. ஏய் அவன் வராண்டி அவன் வராண்டின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னன்னு எட்டி பார்த்தா காருக்குள்ளேருந்து ஒரு பெரிய பட்டா கத்தியை எடுத்துட்டு வரான். அவ்வளோதான், இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோனால என்ன பண்ண முடியும், ஓடுறாங்க ஒரு ஓட்டம், பட் இவன் விடாம விரட்டிட்டு வரான், கழுத்துலேயே ஒரு அறுப்பு போட பார்க்கறான், ஆனா அதுல இருந்து மிஸ் ஆகி பதாலி பண்ண நம்ம ஹீரோயின் கீழே விழ. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் தொடையில ஒரு சின்ன தழும்பு ஒன்று காட்டுறாங்க. அந்த தழும்புலேயே கத்தியை வச்சு ஒரு டாக்கா ஒன்று போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, உங்க குடும்பம், நீங்க கொடுத்த சாபம், அது இன்னையோடயே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து தலையிலேயே போடுறதுக்காக ஓங்குறான் பாருங்க. அப்போ டமால் அவன் தலையில ஒரு புல்லட் இறங்குது. இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோனுடைய நார்மலான வாழ்க்கையை தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணா கண்டிப்பாக ஒரு பிசினஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு துணி கடை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கடைலாம் வச்சுல ரா மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடை கடையாக விற்கக்கூடிய அந்த பிசினஸை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராத்திரி பகல்னு பார்க்காம கடை கடையாக அவங்களுடைய மெட்டீரியல்ஸை கொண்டு போய் விற்க ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே லாபகரமாக இல்லை. அதனாலே வெக்ஸாகி போன ரெண்டு பேரும் இப்போ ஒரு ரெஸ்ட் ரூமில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் வேலைக்காகாது, வாழ்க்கை முழுக்க நம்மளால தெருவில் கூவி கூவி வித்துட்டு இருக்க முடியாது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையை மாறிடும், ஆனால் அதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு டினி சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்போ அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன வழின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு பழைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் சின்ன வயசு ஹீரோயின் தான். இவங்களுடைய ஆண்டி தான் இது நாள் வரைக்கும் இவங்களை வளர்த்துருப்பாங்க. அவங்க இறந்து போகும்போது ஒரு சில அவங்களுடைய பழைய பொருட்களை தூக்கி போடும்போது தான் இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கும். இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி இதுதான் போல இருக்குது அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கே தெரிய வந்திருக்கும். ஆனால் ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம ஹீரோனை கொலை செய்ய முயற்சி பண்ணால் தெரியுமா, அப்போதுலேருந்து தான் புதுசாக ஒரு விஷயத்தை இவங்க இந்த ஃபோட்டோவில் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, பின்னாடியே அந்த ஃபோட்டோக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரஹயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருந்திருக்கும், அந்த குழந்தையுடைய பேர் போல இருக்குது. ஆரம்ப காலத்தில் இவங்களுடைய ஆண்டி வந்து ரஹயுன்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறமா தான் மாயான நேமை மாற்றிருக்காங்க. ஸோ என்னை கொலை செய்ய வந்தவனும் அந்த பேரை சொல்லி தான் என்ன கூப்பிட்டான். சரி அதுக்கும் நீ சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டினி கேட்க, இது கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ தான், அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய வீடு என் ஃபேமிலிக்கு சொந்தமானதான் இருக்கணும், இது நாள் வரைக்கும் இந்த வீடு எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் அந்த லூசு பையன்
என்ன கொலை செய்ய பார்க்கும்போது மந்திராஜால இருக்கக்கூடிய அர்ஜாசரி கிராமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டான். எனக்கு என்னவோ அதுதான் என்னுடைய பூர்வீகம் நினைக்கிறேன். மேபி அந்த ஊர்ல என் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த வீடு இன்னும் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே வாரிசு நான் தான். அந்த வீட்டை விற்கிறோம், அந்த காசை வச்சுக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட டினிகோ வந்து பாத்தீங்கன்னா, ஏ நல்ல ஐடியா டி, ஆனா உன்னை ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான், அதுதான் எனக்கு இடிக்குது அப்படின்னு போது அதுக்கான பதிலும் நமக்கு அந்த ஊருக்கு போனா மட்டும்தான் கிடைக்கும். சோ நம்ம அந்த ஊருக்கு புறப்படலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ண, இதை கேட்ட டினி வந்து சந்தோஷமாய் சரி சரி சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வெளியில போயிடா. இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. அப்படி உட்காரும் போதுதான் அவங்க தொடையில இருந்து பிளீட் ஆயிட்டு இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடியே இருந்த அந்த தழும்புல அவன் டாக்கா போட்டது ஞாபகத்துக்கு வரும். சோ அதனால என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும் போதுதான் நமக்கே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துறோம். அந்த கட்டுல இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில எடுத்து பார்த்தா ஒரு துண்டு சீட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருட்டி உள்ள வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோயின்க்கு. என்னன்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ள இந்த துண்டு சீட்டு இருந்திருக்கு போல இருக்கு. இப்ப அதை பிரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்ப சடனா வெளியில இருந்து அந்த டினி பொண்ணு கதவு தட்ட பயத்துல அந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா பாட்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை பெருசா எடுத்துக்காம ஃபிளஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ராத்திரியோட ராத்திரியா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டினி கிட்ட ஒன்னு சொல்றாங்க. என்னன்னா தன்னுடைய பின் சீட்ல யாரோ ஒருத்தன் உட்காந்துட்டு முனகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ நம்ம என்ன பிசினஸ் கிளாஸ்ல ஃபிளைட்லயா போயிட்டு இருக்கோம், எவனாச்சும் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், என்ன விடு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க எழுந்து போக, என்னன்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் போல இருக்கு. சோ அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கு இவங்க போயிட மறுபடியும் அந்த முனகல் சவுண்டு நம்ம ஹீரோனுக்கு கேட்டுட்டே இருக்கு. அட யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எட்டி பார்த்தா அவனே கொஞ்சம் முன்னாடி வரா, பாக்குறதுக்கே கொஞ்சம் வேடா இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னமா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா, நான் ஒன்னும் சும்மா முனகிட்டு இல்லமா, இந்த பஸ்ஸுக்குள்ள நிறைய கெட்ட ஆத்மாக்கள் இருக்கு, அதெல்லாம் விரட்டுறதுக்காக தான் மந்திரம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னு பார்த்தா அவன் ஏதோ ஒரு பேய் ஓட்டுறவனா. அவன் நம்ம ஹீரோன் கிட்ட இப்படி பேய் கதை சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் அவனை கலாச்சிராங்க, யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் யோ 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 ஒரு நிமிஷம் இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா காலையில தொடையில இருந்து ஒரு சீட் எடுத்தாங்க இல்லையா, அது கூட இவங்க போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அதை காட்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அவனும் அதை படிச்சு பார்த்துட்டு லைட்டா அவனுடைய முகத்தை மாத்திரான். இது எந்த ஒரு தீய சக்தியும் கிட்ட நெருங்கக்கூடாதுன்றதுக்காக போட்ட மந்திர கட்டாச்சு, அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஏன்ஷியன்டான லாங்குவேஜ் ஆச்சு, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி இப்ப அவர் கேட்க, ஓ அதுவா, நான் சும்மா நெட்ல ரேண்டமா பார்த்தேன், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதை அவங்க கிட்ட காட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க மழுப்பிட்டே இருக்கு. அதுக்குள்ள டினி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுடைய பயணம் தொடருது. நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்ப சடனா காட்டுக்கு நடுவுல ஒரு மூணு சின்ன பொண்ணுங்க நிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பிடுறாங்க. என்னடா அடுத்த ராத்திரில மூணு குழந்தைங்க வந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீயா விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த மூணு உருவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நின்றுட்டு இருக்கத பார்த்த உடனே இப்ப கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டு நம்ம டினி கிட்ட சொல்ல, அடியை அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், இங்க குழந்தைங்களை பாக்குறேன்னு சொல்ற பாத்தியா, அமைதியா படுறி தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இவங்களும் வந்து சரி ஓகே ஒருவேளை நம்ம மன பிராந்தியா இருக்கும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்து தூங்கிட, இப்ப விடுஞ்ச உடனே அந்த மந்தி ராஜா அப்படின்ற ஒரு பகுதிக்கு இவங்க வந்தடைஞ்சிட்டாங்க. இங்க இருந்து அந்த கிராமத்துக்குள்ள போகணும் போல இருக்கு. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில குதிரை வண்டிங்களா நிக்குது. சோ நேரா போயிட்டு இந்த மாதிரி அர்ஜா சாரி அந்த கிராமம் இருக்காம இங்க இருந்து ஒரு குக் கிராமம் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குதிரை வண்டிக்காரங்க கிட்ட கேட்க, என்னது அர்ஜா சாரியா அந்த மாதிரி கிராமம் எதுவும் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா இவன் எப்படி சொல்றான், சரி சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. எல்லாருமே வந்து அந்த கிராமம் எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு குதிரைக்காரன் மட்டும், மேடம் எனக்கு தெரியும் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திக்கிறான். அப்படி காட்டு பகுதிக்குள்ள போறான். அப்ப நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, யாரை கேட்டாலும் இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது தெரியலன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு கூட இப்படி ஒரு கிராமம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு போன மாசம் வரைக்கும் தெரியாதுமா, ஆனா போன மாசம் அந்த ஊருடைய தலைவரை என் வண்டியில தான் கூட்டு போயிட்டு அவர் ஊர்ல விட்டேன், அப்பதான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு கிராமம் இந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமா, சரி நீங்க எதுக்காக அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குனு இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ரிசர்ச்காக இந்த கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே ஓகேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பாதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இவர் கூட்டு வந்தா, அந்த கிராமத்தை பார்க்கும் போதே ரொம்ப பின்தங்கி இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னும் குடிசை வீடுங்க, இங்க கரண்ட் எல்லாம் வேற இல்ல, இதுல வேற இவங்க ரெண்டு பேரும் வருது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்பதான் இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படி இந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு இந்த ஊர் மக்கள் பத்தி எல்லாம் தெரியாதுமா, ஆனா இந்த ஊர் தலைவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞர், நல்லா பொம்மலாட்டம் எல்லாம் பண்ணுவாருமா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவருடைய வீட்டு கிட்ட கொண்டு போய் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு இவன் கிளம்பிடுறான். சோ ஊர் தலைவர் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு, வாடி போய் பேசலாம் உள்ள போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப ஒரு வயசான ஆயா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. வரும்போதே தத்தி தத்தி தான் நடந்து வராங்க, யாருமா நீங்க ஊருக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போடுறாங்க ஒரு பிட்ட, இல்ல இந்த ஊர் தலைவர் வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞராமே, அவரை பத்தி ஒரு புக் நாங்க எழுதியிருக்கோம், சோ அவரை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிட்ட போட, அதை கேட்ட அந்த ஆயா வந்து, ஓ அப்படியா, அவன் இப்ப வெளியில போயிருக்கான், நாளைக்கு தான் வருவான், நாளைக்கு ஈவினிங் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட, இவங்களும் அப்படியே வெளியில வந்துறாங்க. அப்ப டினி கேக்குறா, என்னடி நாளைக்கு வர சொல்லிட்டாங்க, இந்த ஊரை பார்த்தா ஒரு ஹோட்டல் இருக்காது, யாருமே வந்து தங்குறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு, என்னடி பண்றது, இப்படி தங்குறதுக்கு இடம் இல்லாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்குறதுக்கு இடம் இல்லையா, யார் சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் குதிரை வண்டியில வரும்போதே அந்த போட்டோல இருக்கக்கூடிய வீடு, அதாவது இவங்க
அவங்களுடைய வீடை மேட்ச் பண்ணி பாத்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுவா புதர் மண்டி போய் பாடஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்து இவங்க இது வருது பார் நம்ம தங்க போற இடம் அப்படின்ற மாதிரி காட்ட, சரி என்ன பண்றது ஒரு நாள் தானே பேசி முடிச்சுட்டு தான் போகணும், சோ அதனால ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே உள்ள வராங்க. அந்த வீட்டுடைய கதவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சங்கிலியால பூட்டப்பட்டிருக்குது. பட் அந்த சங்கிலிய ஒரு ராடால உடைச்சிட்டு இவங்க உள்ள போயிடறாங்க. வீடே கைவிடப்பட்ட நிலைமையில பாடஞ்சு போயிருக்குது. எவ்வளவு பெரிய வீடுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சுத்தி பாக்குறாங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது சடனா நம்ம டினிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடுது போல இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே, ஏ தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பாத்ரூம் கண்டுபிடிச்சு உள்ள வந்துறாங்க. வந்து பார்த்தா உள்ள பழைய பம்பு இருக்குது. அடி பம்புல தண்ணி அடிச்சு தான் தண்ணி எடுத்துட்டு போன போல இருக்கு. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்புல அவங்க தண்ணியை புடிச்சிட்டு அங்கிருந்து அவங்க மூவ் ஆகும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியை அப்படியே போக்கஸ் பண்றாங்க. அதுல வந்து ஏதோ ஒரு மூணு தலைகள் இருக்கிற மாதிரி அப்படியே லைட்டா நமக்கு காட்ட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் எங்க காட்டுறாங்க. அவங்க பாத்ரூம்ல இருக்கிற கேப்ல இவங்க இந்த வீட்டையே அலசி ஆராயும் போது இவங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. எல்லாமே அவங்க ஃபேமிலியோட போட்டோஸ் தான். இதை பார்த்துட்டே இருக்கும்போது டினியோ வந்துடுறாங்க. அவங்க கிட்ட காட்டும் போது எல்லாம் ஓகே தான், எல்லா போட்டோலயும் எங்க அம்மா அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு இருக்காங்க, ஆனா நான் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கேள்வி கேட்க, ஒருவேளை நீ சின்ன வயசுல கர்ண கன்றாவியா இருந்திருப்ப போல இருக்கு, அதான் ஃப்ரேம்குள்ளேயே ஒன்று சேர்க்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க கமெண்ட் பண்ண, ஏய் ஏன்னா கலாகிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ஃபன்னா பேசிட்டே இருக்கும்போது அப்ப சடனா வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஊருக்குள்ள ஏதோ சாவு போல இருக்கு. அந்த சாவை வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு தாட் வருது. அவங்களுமே அந்த சாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வராங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கலரையும் இந்த ஊர்ல தானே இருக்கும். சோ அதனால அதை தேடிக்கிட்டு வராங்க. வந்தவங்க அவங்க அம்மாவுடைய கலரையும் கண்டுபிடிச்சாங்க. சோ அதுக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கும் போது தான் ஒரு விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அங்க ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கான கலர் இருக்கு. கொஞ்ச நஞ்சம் கலரைங்க கிடையாது, நூத்து கணக்குல இருக்கு. இதை பார்த்த உடனே டினிக்கு சந்தேகம், இன்னாடி இந்த ஊர்ல இத்தனை குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஏதாவது காலரா மலேரியான்ற மாதிரி குழந்தைங்களை அட்டாக் பண்ணக்கூடிய நோய் ஏதாவது வந்திருக்கோண்டி, அதனால மேபி நிறைய குழந்தைங்க ஒரே சீசன்ல செத்து போயிருக்கோண்டி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இல்ல இல்ல அந்த போர்டு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டினி ஒரு மாதிரி சந்தேகமா சொல்ல, என்னன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா எல்லா குழந்தைங்களும் பிறந்த தேதி அன்னைக்கு இறந்து போயிருக்குங்க. இதை பார்க்கும் போதே ஏதோ ஒன்னு சம்திங் இவங்களுக்கு ஃபிஷியா இருக்க, அப்ப இவங்க இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறத அந்த ஊரை சேர்ந்த ஒரு சில பேர் நின்று அப்படி ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. சரி சரி வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாழஞ்சு போன வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ல ரெண்டு பேரும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சரணா இந்த வீட்டுடைய ஜன்னல யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயின் மயக்கம் மட்டும் தான் கேக்குது. உடனே இவங்க பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய ஃப்ரெண்டை எழுப்புறாங்க, எங்க பார்ட்டி யாரோ ஜன்னல தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவங்க வந்து யாரடி தட்ட போறா தூங்க விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்ட இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா அந்த ஜன்னல் கிட்ட போறாங்க. அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல. ஆனா திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா தூரத்துல பஸ்ல வரும்போது பார்த்த அந்த மூணு குழந்தைங்களுடைய உருவம் தூரத்துல நிக்கிற மாதிரி பாக்குறாங்க. ஒரு செகண்ட் தான் அதுவும் பார்த்த உடனே டக்குன்னு அதுங்க மறைஞ்சு போயிட, ஐயோ என்னென்னமோ நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுது, இந்த இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி அது என்னன்னு போய் பார்த்து நம்ம மாட்டிக்க வேணாம், நம்ம அமைதியா படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாரா நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போது போல இருக்கு, பிரசவ வழியில இருக்காங்க. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருக்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள இந்த ஊருடைய தலைவர் வராரு. இவர் எதுக்கு பிரசவம் நடக்கிற இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்படியே குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அழுகிற சவுண்டும் கேக்குது. அந்த குழந்தை எடுத்து இவர் கையில கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் அந்த குழந்தை இப்படி அப்படியும் பாக்குறாரு. பாத்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு தண்ணியில முக்கி இருந்தால் சாகடிக்கிறான். அப்பதான் நமக்கு தெரியுது எதுக்கு இந்த ஊர்ல இருக்க குழந்தைகள்லாம் அணிக்கே பிறந்து அணிக்கே இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் உங்க ஃப்ரெண்டும் அப்படியே தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா நேத்து ராத்திரி இறந்து போன அந்த குழந்தையோட உடலை வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அங்க போய் என்ன நடக்குது அப்படின்றது தூரத்துல நின்று பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கான சடங்கெல்லாம் அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப இந்த ஊர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் பாத்துறாரு. யார் நீங்க ஊருக்குள்ள புதுசா இருக்கீங்க, நேத்து நீங்க தான் எங்க அம்மா கிட்ட வந்து என்னை பத்தி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா சார் நாங்க ஒரு புக் எழுத போறோம் உங்களை பத்தி, அதுக்காக தான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமா இவங்க சொல்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்போ, நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நானே கூப்பிட்டு விடுறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து டினி ரொம்பவும் பயந்துடுறாங்க. சோ சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க எதுவுமே சரியில்லை, வந்த ரெண்டாவது நாள்லயே ரெண்டு சாவை நம்ம பாத்துட்டோம், அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மேல எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்குது, இதுல ஒன்னு கொலை பண்ண வந்தவன் வேற இந்த ஊரை சேர்ந்தவன் தான், எனக்கு எதுவும் ஒன்னு இடிக்குது, இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு நம்ம முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு தான் இந்த ஊருக்குள்ள இருக்கும், சோ கண்டிப்பா நம்ம மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, நம்மள தேடி ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு செகண்டரி பார்த்தல அந்த ஊர் தலைவர் எவ்வளவு சாஃப்டா பேசுறாரு. அடுத்த தடவை அவர்கிட்ட தனியா பேசும்போது இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம், அது நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. சரி நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்கு அமைச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் சாப்பாடு வாங்கறதுக்காக போக, அப்ப அதே கிராமத்துல ஒரு சின்ன சாப்பிடுற கடை இருக்கு.
இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த பூர்வீக வீட்டை பத்தி அவங்க கேள்விகள் கேட்க, நான் சின்ன வயசா இருக்கும் போது பாத்திருக்கேன், அங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இவங்க ஒரு பக்கம். ஆனா அந்த கடையில ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு அது ஒரு சபிக்கப்பட்ட வீடு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு குண்டை தூக்கி போட, இப்ப அப்படியே கட் பண்ணி அங்க தனியா இருக்கக்கூடிய டினியை தான் காட்டுறாங்க. குளிக்க போலான்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா ஊர் தலைவர் கூட இருக்கிறவங்க. அவங்க ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா தான் பேசுறாங்க, ஆனா அது இந்த பொண்ணை கண்டுபிடிக்கல. எதுக்குமா நீங்க இங்க தங்கிட்டு இருக்கீங்க, யாரு கேட்டீங்க தங்குறீங்க, இது ஒரு பழைய வீடு, ஏதாவது இடிஞ்சு மேல விழுந்துற போது, அதனால தலைவர் உங்களை இங்க தங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க தலைவர் வந்து இந்த வீட்டை பயங்கரமா பாதுகாக்கிறாரு, ஏன்னா இந்த வீட்டுடைய வாரிசு எனக்காச்சும் வந்து இந்த வீட்டை கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகவே பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவா அவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி உங்களுக்கு தேவையே இந்த வீட்டுடைய பேப்பர் தானே, அதனால டக்குன்னு டினி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரே நான் தான், என் பேர் தான் ரஹாயு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய் விட்டுற. அப்ப உங்க கூட வந்திருக்க பொண்ணு யாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உஷாரா கேக்குறானுங்க. அவன் வந்து என்னுடைய உயிருக்கு உயிரான பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிடுறாங்க. இவங்களை ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஹீரோயினுக்கும் கொடுத்து இவங்க மாத்தி சொல்ல, அப்படின்னா ஓகேமா உடனே கிளம்பி வாங்க, தலைவர் ஃப்ரீயா தான் இருக்காரு, இப்பவே பேசி பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க கேக்குறாங்க. நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லமா தலைவர் வெளில கிளம்பிட்டு இருக்காரு, இப்ப மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு வாரம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட போயிடறாங்க. இவங்களும் போறானுங்க காட்டு வழி பாதையில இவங்க பாட்டு போயிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கு டவுட் வந்துருது. டக்குன்னு போன் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா, நோ சிக்னல். அதை ட்ரை பண்றதை இப்ப இவங்க வேற பாத்துறானுங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் ஒன்னு பண்றேன், வீட்டுக்கு போறேன், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பேப்பர்ஸ் வாங்கிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்க, அவங்களுடைய ஆட்டிடியூடே மாறுது. ஒரே அடி தலையில அவ்வளவுதான் டினி இங்க மட்டையாக இங்க சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டினிய காணோம். நம்ம ஹீரோன சுத்தி முத்தி டினி டினின்னு சொல்லிட்டு கத்தி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியும் டினி கிடைக்காம போக, இப்ப அப்படியே கட் பண்ணி டினியுடைய நிலைமையை தான் காட்டுறாங்க. ஒரு இடத்துல யாரோ அவளை தலைகில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்திலே இந்த ஊருடைய தலைவரும் வராரு. ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருக்காரு, கூடவே கையில கத்தி வேற. அப்படியே கொஞ்சமா ஸ்லோவா அந்த பொண்ணு கிட்ட இப்ப இவர் நெருங்க, அப்ப சடனா அந்த இடத்துக்கு அந்த ஆயா என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரு இந்த ஊர் தலைவருடைய அம்மா, என்னடா வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு குழந்தைங்க எந்த நேரத்துல வேணாலும் பிறக்கலாம், தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய புடுங்கி கர கரன்னு கழுத்து அறுத்து போட்டுறானுங்க. டேய் என்னடா இந்த ஊர்ல குழந்தை பிறக்கிறதுக்கும் இந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது, கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நேரா இந்த தலைவர் வீட்டுக்கே வந்துறாங்க. இந்த மாதிரி என் கூட வந்த என் ஃப்ரெண்டை காணோம், இந்த வில்லேஜ் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆளு, ஓ அப்படியா, இங்க தான் பக்கத்துல இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் என் ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி இங்கே அவன் பேசிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த வீட்டுக்கு பின்னாடி காட்டுறாங்க. சாகப்பட்ட டினியுடைய உடல்ல இருந்த தோலை உரிச்சு அதை ஏதோ துணிய காய போடுற மாதிரி கொல்லப்புறத்துல காய போட்டுட்டு இருக்காங்க. அப்படி காய வச்ச தோலை கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை தேய்ச்சி கட் பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த மனித தோலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீன்லயே அதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ஊர்ல அந்த பொம்மலாட்ட ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை காட்ட போறது வேற யாருமே கிடையாது, இந்த ஊர் தலைவர் தான். பப்பட் ஷோனாலே அதை பண்றதுக்கு அந்த பப்பட் வேணும் இல்லையா, அந்த பொம்மலாட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொம்மைகள் வேணும் இல்லையா, அந்த பொம்மையை தான் இந்த ஆயா வந்து பாத்தீங்கன்னா டினியோடைய உடம்புல இருந்து உரிச்ச தோல் இருக்கு இல்லையா அதுல பண்ணி வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம் நடத்துவார் போல இருக்கு. சோ அந்த மாதிரி பொம்மலாட்டம் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துறாங்க. வந்து தலைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் எங்க தெரியும் கிடைக்கல, நீங்க தேடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்க பாருமா எங்க ஆட்களை விட்டு இந்த கிராமத்து முழுக்க நாங்க தேடிட்டோம், எங்க தெரியும் உன் ஃப்ரெண்டு கிடைக்கல, ஒருவேளை அவ வெளியில கூட போயிருக்கலாம், நீ போன் பண்ணி பாத்தியாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க இவங்க போன்லயும் சிக்னல் கிடையாது, அதனால இல்ல சார் கொஞ்சம் நம்ம நல்லா தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்க பாருமா இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, கண்டிப்பா நாளைக்கு காலையில நானே வந்து உங்க கூட தேடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவர் எங்கேயோ கிளம்பி போயிடாரு. நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. வந்துட்டு தொடர்ந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு இவங்க கால் மேல காலா பண்ணிட்டு இருக்காங்க, காலே போல நாட் ரீச்சபிள் வேற. சோ அவங்க ஃப்ரெண்டை நினைச்சு இவங்க ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோனை பாத்துட்டு இருக்குது, தூக்கி வாரி போடுது நம்ம ஹீரோனுக்கு. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்க போது, அதை நீ போய் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை நோக்கி கை காமிச்சிட்டு அந்த பக்கம் போது இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணும். ஆனா அந்த திசையில ஒரு லேடி கத்துற சவுண்ட் மட்டும் கேக்குது. சோ இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டுல தான் காட்டுறாங்க. எஸ் ஒருத்தங்க வந்து லேபர் பெயின்ல இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அப்படி பிறந்த குழந்தைய இப்ப அப்படியே எடுத்து இந்த ஊர் தலைவர் கையில கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையுடைய உடம்புல தோலே இல்லாம இருக்கு, ரத்தமும் சதையும் மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்த உடனே அப்படியே அலண்டு போறாரு இந்த ஊர் தலைவர். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வழக்கம் போல எடுத்துக்கிட்டு தண்ணியில முக்கி சாகடிக்கிறாரு. அப்படி சாகடிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. இப்ப இந்த ஊர் தலைவரை பார்த்து இப்ப குழந்தை பிறந்ததுல அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டு கேட்டுறாரு, ஏதோ சொன்னீங்க அந்த பொண்ணை கொண்டுட்டா சாபம் போயிடும், குழந்தைங்க எல்லாம் வந்து ஒழுங்கா பொறுக்குன்னு சொன்னீங்க, நீங்க எங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ஆள் சொல்ல பலார்னு ஒன்னு வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே பயமா ஆயிடுது, அதனால ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறாங்க பாருங்க. அப்ப கீழே இருந்த எதுலயோ உங்க கால் பட்டு கிராக்னு இப்ப ஒரு சவுண்ட் வந்துற, அடுத்த செகண்ட் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு சம வெறியா எல்லாரும் வெளில ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹோட்டல்கார பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. ஏய் நீங்க என்ன
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்து அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்னும் இல்ல காட்டலாம் முடியாது இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க உள்ள போயிட பார்த்தா இவங்க தான் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டின நீ கைமா தான், வா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, தயவு செஞ்சு நீங்களாச்சும் சொல்லுங்க இந்த ஊர்ல என்ன நடக்குது, அங்க தோல் இல்லாம பிறந்த ஒரு குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தைய கொன்னதை பார்த்தேன், உங்க சுடுகாடு முழுக்க குழந்தைகளுடைய கல்லறை இருக்கிறத பார்த்தேன், சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க கேட்க, இங்க நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதையும் இப்ப இந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஹீரோயின் தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க பூர்வீக வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இந்த கிராமத்திலேயே ரொம்பவும் வெல்த்தியான ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அப்ப ஊர் தலைவரா இருந்திருக்காரு, அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க தான் இப்ப ஊர் தலைவனா ஒருத்தர் இருக்கா இல்லையா அவனுடைய அம்மா. அந்த பழைய தலைவர் தான் ஆக்சுவலி உண்மையான பொம்மலாட்ட கலைஞர், அவருடைய ஷோவை பாக்குறதுக்கு பல ஊர்ல இருந்து பல பேர் வருவாங்க. அப்பதான் எட்டு ஊரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பயங்கர அழகான ஒரு லேடி வந்து இவருடைய ஷோவை பாக்குறாங்க, அதனால காதல் வயப்படுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா. சோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய திருமணம் இந்த ஊர்ல. பட் எல்லா செல்வங்களும் கிடைச்ச நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பாக்கு குழந்தை பாக்கியம்ன்றது மட்டும் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. கண்டினியூஸா மூணு வருஷமா ட்ரை பண்ணி குழந்தை பாக்கியமே இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு டிப்ரெஷன்ல இவங்க வாழ்ந்துட்டு இருந்த போது, கரெக்டா கல்யாணம் ஆகி 5வது வருஷம் நம்ம ஹீரோனுடைய அம்மா பிரெக்னன்ட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா இங்க பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பிறந்த குழந்தை தோலே இல்லாம பிறந்திருக்கு. சோ இந்த கிராமத்துல தோல் இல்லாம பிறந்த முதல் குழந்தை நம்ம ஹீரோயின் தான். அதனாலே நம்ம ஹீரோனுடைய அப்பா தன்னுடைய பொண்ணை வெளி உலகத்துக்கு காட்டாமலே வளர்த்திருக்காரு, பல வருடங்களுக்கு வளர்த்திருக்காரு. பட் திடீர்னு ஒரு நாள் இந்த கிராமத்துல மூணு சின்ன குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போன ஒரு சில நாட்களுக்கு அப்புறமாவே நம்ம ஹீரோனுடைய அப்பா வெளி உலகத்துக்கு தன்னுடைய பொண்ணை கொண்டு வந்திருக்காரு. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது பிறக்கும் போது தோல் இல்லாம பிறந்த குழந்தை இப்ப நல்லா ஹெல்த்தியா சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வர, அப்பதான் இப்ப ஊர் தலைவனா இருக்கான் இல்லையா அவங்களுடைய அம்மா, அதாவது அப்ப நம்ம மாயாவுடைய அப்பா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை ஊர் முழுக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, காணாம போன அந்த மூணு குழந்தைங்களை நம்ம ஹீரோனுடைய அப்பா கடத்தி அவங்கள நரபலி கொடுத்து பிளாக் மேஜிக் பண்ணி அது மூலியமா தான் இந்த குழந்தைக்கு தோலை கொடுத்திருக்காரு, அதாவது நம்ம ஹீரோனுக்கு தோலை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளறி விட, இதனால ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி மேல சம கடுப்புல இருந்திருக்காங்க, சம கோவத்துல இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு நாள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் பப்பட் ஷோ நடத்திட்டு இருக்கும் போதே வெறி புடிச்சு போய் ஒரு பெரிய கத்தி எடுத்து அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கொண்டு போட்டிருக்காரு, அவங்க ஒய்ஃபையும் கொண்டு போட்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மீத இருந்த இந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்க பாத்துருக்காங்க. ஆனா பட் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்த வேற ஒரு வேலைக்காரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை காப்பாத்தி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, அது வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோயின். ஆண்டி வளர்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரி போல இருக்கு. சோ இவ்வளவு பெரிய கதை இந்த ஊர்ல நடந்திருக்கு, இனிமே இந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாம இந்த பொண்ணு கதை சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயாவுடைய பையன் ஊர் தலைவர் ஆயிட்டான். அந்த ஆயாக்கு வந்து பழைய தலைவர் கொடுத்த நரபலி எல்லாம் தெரிஞ்சதுனால மூணு குழந்தைகளை கொன்னு தோல் இல்லாத ஒரு குழந்தைக்கு தோல் கிடைச்சதுனாலதான் அந்த சாபமானது இன்னுமே இவங்க கிராமத்துல தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு, அந்த முதல் முதலா தோல் கிடைச்ச அந்த ஒரு பொண்ணை கூட்டு வந்து இங்க சாகடிச்சு அவளுடைய தோலில வந்து பப்பட் பண்ணி பப்பட் ஷோ நடத்தினா மட்டும்தான் இந்த ஊர் குழந்தைகளுக்கான சாபம் நீங்கும் சொல்லிட்டோம். இது நாள் வரைக்கும் இப்ப இருக்க ஊர் தலைவரும் அவங்களுடைய அம்மாவும் சுத்திட்டு இருக்கிறதா இப்ப இந்த பொண்ணு எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறா. இதை சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த ஆயாவை தான் காட்டுறாங்க, இவங்க தான் இந்த ஊருடைய தாய் கழுவி போல இருக்கு. ஒரு மாதிரி ரிச்சுவலா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தப்பானால கொண்டுட்டோம் தப்பானால கொண்டுட்டோம் இந்த ஊருடைய சாபம் நீங்கணும்னா நம்ம கொண்டு இருக்க வேண்டியது இந்த பொண்ணு கிடையாது, மாயா இந்த பொண்ணு கூட வந்தால அந்த பொண்ணு தான், அவ தான் உண்மையான ராயு, அவ தான் உண்மையான ராயு, அவளை புடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த ஆயா இப்ப கரெக்டா சொல்லிட இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்படியே உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது தான் அந்த ஹோட்டல்காரங்களுடைய வீட்டுல இப்ப ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா முதல் சீன்ல ஒருத்த நம்ம ஹீரோனை கொலை பண்ண ட்ரை பண்ணா தெரியுமா, அவனுடைய போட்டோ எங்க இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா இப்ப அந்த பொண்ணு கேட்க, அது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா, என்னுடைய கியூருக்காக டவுன் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன கியூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அப்படியே நம்ம ஹீரோன் கை எடுத்து அவளுடைய வயிற்றுல வைக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ்வளவுமே பிரெக்னண்டா இருக்கலாம், ஆனா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நரபலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லையா. சோ ஒரு நல்ல மருத்துவம் அது இருந்தாலே போதும், இந்த ஊர்ல நடக்கக்கூடிய தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சு குழந்தைய அழகா பெத்தெடுத்துலாம். சோ அதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து செம்ம கில்ட்டி ஆயிடுது. ஏன்னா இந்த பொண்ணு காப்பாத்திருக்கா, இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கா, ரொம்ப வெள்ளந்தியா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்ல டாக்டரை தேடிக்கிட்டு டவுனுக்கு போயிருக்கா இவன் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அவர் கொலை பண்ண வந்ததே இவங்கள, நம்ம ஹீரோயினை கொன்னாதான் அவருடைய குழந்தை வந்து சேஃபா பிறக்கும்ன்றதுக்காக அவர் அங்க வந்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா செம கில்ட்டியா தன்னை காப்பாத்தின ஒரு பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்து போயிட்டாரு. இது தெரியாம இந்த பொண்ணு இங்க சந்தோஷமா இருக்கே உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இங்க அப்படியே கட் பண்ணி வெளியில ஊர்ல தான் காட்டுறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டானுங்க, நம்ம ஹீரோயினை அவங்க தேடி கண்டுபிடிச்சி ஆகணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு செத்தா மட்டும் தான் இந்த கிராமத்துக்கே சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இப்ப நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பி
காமிக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஹோட்டல்காரி வீட்டுல தான் காட்டுறாங்க. டப்பு டப்புன்னு யாரோ கதவு தட்டுறாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேபிள் கடையில ஒழிச்சு வச்சுட்டு கதவு ஓபன் பண்ணா ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க நம்ம ஹீரோனை தேடிக்கிட்டு. ஆனா வந்த வேலையை விட்டுட்டு இவங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்காரி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க. இதுதான் சான்ஸ், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அப்போ ஒரு கத்தி எடுத்து இவங்க கழுத்திலே வைக்கிறாங்க பாருங்க. இவங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய மூட நம்பிக்கை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து போல கழுத்து எடுத்துக்கின்னு செத்து போய் பேயா வருவேன், உன் தலைமுறையே விட மாட்டேன், வெரைட்டி வெரைட்டி பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கதி கலங்கி போய் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுறானுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை சேஃபா கூப்பிட்டுக்கிட்டு உங்ககிட்ட செல்போன் இருக்குல்ல, சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு நான் கூட்டு போறேன், முதல்ல நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்குள்ள ஒரு ஷார்ட் அவுட் வழியா நம்ம ஹீரோனை தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இந்த கிராமத்துல நான் மாட்டிக்கிட்டேன், கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இப்ப ஒரு வழியா அந்த ஊருடைய எல்லைக்கே வந்துடுறாங்க. சரிமா இதுக்கப்புறம் நீ பத்திரமா பார்த்து போயிட்டு இவங்கெல்லாம் வரமாட்டானுங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பும் போது நம்ம ஹீரோனுக்கு மனசு தாங்கல. சோ உண்மையெல்லாம் கூட்டிடுறாங்க, நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அங்க இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது, போலீஸ் சுட்டு அவர் இறந்து போனது, இது எல்லாமே சொன்னோம். அவ்வளவுதான், அந்த பொண்ணு உடஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டு போ நீ முதல்ல கிளம்பு இங்க இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்கிருந்து ஓடி வந்துறாங்க, ஊர் எல்லைக்கே வந்துறாங்க. அப்படி வரும்போது தூரத்துல ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இந்த ஊரை நோக்கி வருது இவங்க பாக்குறாங்க. நல்லவேளை போலீஸ் வந்துட்டாரு, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க பாருங்க. அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, சரி எப்படியோ விசாரிச்சுட்டு நம்மளை காப்பாத்திட்டு வர நினைக்கிறதுக்குள்ள இப்ப என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கூட பார்க்காம அந்த இடத்துல அவரை போட்டு தள்ளிடுறானுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு இப்ப கதி கலங்கி போய் போலீஸே கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மர வேர் மாதிரி இருக்கு அதுக்குள்ள அப்படியே அவங்க மறைஞ்சிக்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க அங்க இருந்து போறானுங்க. அவங்க போன உடனே ஓடுறாங்க பாருங்க, ஒரு ஓட்டம், வாழ்க்கையில இப்படி ஓடி இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஓட்டம் ஓடி கடைசியா ஒரு வழியா ஒரு வண்டியை பாக்குறாங்க. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வண்டி மாதிரி இருக்கு, அதை வழி மறைச்சு இந்த மாதிரி நான் போனோம் என்ன தயவு செஞ்சு விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க பின்னாடி ஏறிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா, இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப சடனா வண்டி ஓட்டி இருக்கக்கூடிய டிரைவர் கண்ணுக்கு ஒரு பேய் தெரியும் பாருங்க. பக்கத்துல ஒரு சின்ன குழந்தையுடைய பேய், அதை பார்த்து அள்ளு கிளம்பி போன டிரைவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்திலே விட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவர் மயங்கிடுறாரு. நம்ம ஹீரோனோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கிடிக்கப்படுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹீரோனையே வந்து சுத்திட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனை இப்ப வெளியில போக விட மாட்டேதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாத்துட்டே இருக்கும் போது அதுல ஒரு குழந்தையுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நம்ம ஹீரோனுடைய தலையுடைய தலையா வச்சு அப்படி நடந்த ட்விஸ்டடான உண்மைகள் எல்லாம் இப்ப காட்டும் பாருங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியில என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா உண்மையிலே ஊர் தலைவர் தான், ஆனா அவங்களுடைய அம்மா இவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த காதலன் வேற யாருமே கிடையாது, இப்போ வந்து ஊர் தலைவனா இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் தான். ஆனா நம்ம ஹீரோனுடைய அப்பா ரொம்பவே பணக்காரரா இருந்ததுனால ஃபேமிலியுடைய ப்ரெஷர்னால அவனை விட்டுட்டு வந்து இந்த ஊர் தலைவனான இந்த பணக்காரரை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை இல்ல, பல வருடங்களா ட்ரை பண்ணி ஒரு மாதிரி வெக்ஸா இருந்த போதான் நம்ம ஹீரோனுடைய அப்பா வீட்டுல தானே அந்த கிழவி வேலை செஞ்சுட்டு இருந்தது, அந்த கிழவியுடைய மகன் தானே இந்த கள்ள காதலன், இவனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கான். சோ அது மூலியமா தொடர்ந்து இவங்க அஃபேரை வந்து இவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதாவது ஹீரோனுடைய அம்மாவும் இப்ப தலைவனா இருக்கக்கூடிய அந்த நபரும் வந்து பாத்தீங்கன்னா அஃபேர்ல இருந்திருக்காங்க. அது மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா கன்சீவ் ஆயிருக்காங்க. சோ நம்ம மாயாவுடைய அப்பா யாரு, இப்ப ஊர் தலைவனா இருக்கக்கூடிய வில்லன் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு சாதாரண ட்விஸ்ட் தான், ஆனா படத்துடைய பெரிய ட்விஸ்டே இதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழவிக்கு பிடிக்கல, அதாவது அந்த வில்லி கிழவிக்கு பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மாவை முடிய பூச்சி எடுக்கிற மாதிரி அவங்க தலையிலிருந்து கொஞ்சம் முடி எடுக்கிறா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய மகன் தலையிலிருந்து கொஞ்சம் முடி எடுக்கிறா. இந்த ரெண்டு முடியையும் வச்சு ஒரு பிளாக் மேஜிக் பண்றா. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவளுடைய மகன் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மாவை வந்து லவ் பண்ணுது, அவங்களுக்குள்ள இருந்த அஃபேர், அது குழந்தை பிறக்கிற அளவுக்கு போனது, எல்லாத்தையும் அவன் மறந்துடுறான். இந்த பக்கம் இந்த லேடிக்கு, அதாவது நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து தோல் இல்லாம பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூனியம் பண்ணிட்டா. சோ இந்த ஊருடைய சாபத்துக்கு காரணமே இந்த கிழவிதான். சோ அதனாலேயே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தோல் இல்லாம பிறந்திருக்காங்க. சோ அப்படி தோல் இல்லாம பிறந்துட்டாங்களா, அதுக்காக தான் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி அவர் அப்பாவே கிடையாது, பட் இருந்தாலும் அவருடைய பொண்ணு தானே அது. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஊர்ல இருந்த மூணு குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா சாகடிச்சு அவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல புதைச்சிட்டு அவங்க தோலை வச்சு பப்பட்ஷோ ஒன்னு பண்ணிருக்காரு. அது மூலியமா தான் நம்ம ஹீரோனுக்கு, அதாவது தோல் இல்லாத ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் கிடைச்சிருக்கு. இப்படி அவர் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு தோலை வர வச்சிட்டாரா. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து இது இறந்து போன மூணு குழந்தைங்களுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை சின்ன வயசுலயே போட்டு ஹாண்ட் பண்ணிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோனுடைய அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்திர சீட்டு, ஒரு ஏன்ஷியன்ட் மொழியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடைய கிழிச்சு அப்பதான் சின்ன வயசுல அந்த பேப்பரை வச்சிருக்காரு. அந்த பேப்பரை நம்ம ஹீரோயின் இப்ப வெளியில எடுத்ததுனாலதான் இந்த மூணு குழந்தைங்க வந்து நம்ம ஹீரோயின் கண்ணுக்கே தெரியுறாங்க. சோ இப்படி அந்த மூணு குழந்தைங்களை கொண்டு அந்த குழந்தைங்களுடைய தோலில வந்து பாத்தீங்கன்னா பப்பட் செஞ்சு அவர் ஷோ நடத்திருக்காரு. அந்த குழந்தைங்க தோல்ல செஞ்ச பப்பட்டையும் அந்த குழந்தைங்களுடைய உடலையும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியில புதைச்சி வச்சிட்டாரு தனித்தனியா. இப்ப நீங்க கேட்கலாம்,
அதான் அவருக்கு பைத்தியம் பிடிச்ச போய் அவங்க மனைவியை கொண்டுட்டு கூட இருந்த எல்லாருமே கொண்டுட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போனார்ல, அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ ஊர் தலைவனாக இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பப்பட்டாக மாறிட்டான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணக்கூடிய ஒரு கைக்குலி மாதிரியே மாறிட்டான். ஏன்னா எமோஷன்ஸ் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனை வச்சு தான் அந்த பழைய ஊர் தலைவரை போட்டு தள்ளிட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அன்னைக்கு நடந்தது யாருக்குமே தெரியாது. இவன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய அம்மாவையும் கொண்டிருக்கான், அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கொண்டுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப்பை செட் பண்ணி வச்சுட்டு இவன் ஊர் தலைவன் ஆகிட்டான். ஸோ இப்போ இந்த எல்லா உண்மைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன மூணு குழந்தைகளுடைய ஆத்மா வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட, கூடவே இந்த சாபத்துக்கான முடிவையும் காமிச்சு விட்டு எடுத்துங்க. அது என்னன்னா, அந்த குழந்தைங்க தோல்ல பண்ண பப்பட் இருக்கு இல்லையா, அதையும் அவங்க அப்பா புதைச்ச அந்த குழந்தைங்களுடைய சடலத்தையும், அதாவது எலும்பு கூட இருக்கும் இப்பத்திக்கு, அதையும் ஒன்னா சேர்த்து அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், இந்த கிராமத்தை விட்டு இந்த சாபமும் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரிய வர, அப்படியே கண் முடிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹோட்டல்கார பொண்ணு வந்து எழுப்பி விடுறா, என்னன்னு பார்த்தா, பரவாயில்ல என் ஹஸ்பண்ட் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை இந்த ஊர்ல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்டா இந்த பொண்ணு இப்படி சொல்ல, இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படியோ இவங்க ஒரு காரணமா போயிட்டாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாபத்துக்கு. இந்த ஊரை பார்க்கலனாலும் தான் உயிரை காப்பாற்ற நினைக்கிற இந்த பொண்ணு, இந்த பொண்ணு வந்து பிரெக்னண்டா தானே இருக்கா, சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுடைய ஆத்மா வந்து அவங்க உடல் இருக்கக்கூடிய இடத்த லொகேஷனை வந்து நம்ம ஹீரோனுக்கு காமிச்சாங்க இல்லையா. சோ அந்த இடத்துக்கு இப்ப போறாங்க, போயிட்டு தோண்டி அந்த மூணு குழந்தைங்களுடைய எலும்பு கூட எடுக்கிறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே தான் அவங்களுடைய தோளால செய்யப்பட்ட அந்த பப்பட்டம் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே பாக்ஸ்ல போட்டு இப்ப அதை வந்து அடக்கம் பண்றாங்க. அப்படி பண்ணும் போதே அந்த மூணு குழந்தைங்களுடைய நிழல் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சமா மறைஞ்சு போகுது. அதாவது அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு காட்ட. இதை பார்த்து அந்த ஹோட்டல்கார பொண்ணு வந்து, சரி ஓகே அந்த சாபத்தை நீக்கிட்ட இல்லையா, முதல்ல நீங்க வந்து தப்பிச்சு போ, அவனுக்கு கையில மாட்டினா உன்னை கொண்டுடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோன் ஒரு டயலாக் ஒன்று சொல்றாங்க, இல்ல இந்த சாபம் முழுசா போயிடுச்சா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு ராத்திரி ஒரு குழந்தை பிறக்க போகுது எனக்கு தெரியும், அந்த குழந்தை ஒழுங்கா பிறகுதான் பார்த்துட்டு தான் நான் இங்கிருந்து போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க இருக்கும்போது டமால் அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு யாரும் நிக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது, அந்த வில்லி ஆயா தான். அவன் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே முறைச்சு நிக்க, அப்படியே நம்ம ஹீரோன் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து சொல்றாங்க, போ உடனே ஓடிப்போ, பிறக்க போற பேபி ஒழுங்க பொறுக்கதான் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிவிட, பட்டார்னு ஒரு சவுண்டு கட் பண்ணா நம்ம ஹீரோன் இப்ப தலையில தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த வில்லி ஆயா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய பையன் கையில கத்திய வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இவங்களதான் நம்புறாங்க இல்லையா, சீக்கிரம் அவங்க கொள்ளுங்க, ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையாச்சும் ஒழுங்கா பிறக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர் தலைவனும் நம்ம ஹீரோன் கிட்ட வரான், கொஞ்சமா கிட்ட வந்து அப்படியே கத்தி எடுத்து கழுத்து அறுக்கலான்னு போகும்போது, அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டயலாக் ஒன்று சொல்றாங்க. இது கேட்ட உடனே அந்த ஊர் தலைவருக்கு ஒரே ஷாக், என்னன்னு பார்த்தா அவருக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல, ஆனா இவங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இப்ப எல்லா உண்மைகளும் இவங்க புட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு, சோ கண்டிப்பா குழந்தை வந்து நல்லபடியா தான் பிறக்கும், அவங்க போய் சொல்றாங்க அவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவர் அப்படியே லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிறாரு, என்னது எனக்கு ஒரு காதலி இருந்தாலும் அவளை நானே கொண்டுட்டேனா அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது, இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆயா வந்து பாத்தீங்கன்னா அவ போய் சொல்றா, மகனே அம்மாவை நம்பு, அவளை நம்பாத, அவளை கொல்லு, டைம் இல்ல, கொல்லு கொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது நம்மால் அப்படியே கன்ஃபியூஷன்ல நின்னுட்டே இருக்காரு. அப்பா நீங்க வேணா கொஞ்ச நேரம் போறங்க, பிறக்க போற குழந்தை கண்டிப்பா வந்து தோளோட தான் பிறக்கும், அப்ப பிறக்கும் போது உங்களுக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அப்ப டக்குனு இந்த ஆயா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சுக்குது, உனக்கு இத்தனை வருஷமா வளர்த்த அம்மா முக்கியமா, இல்ல நேத்து வந்த இந்த பொண்ணு முக்கியமா, அவளை கொல்லு, டைம் இல்ல, நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்லது நடக்கும், அவளை கொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல வேற ஒருத்தர் வந்து, தலைவரை இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டிக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, கொண்டுடுங்க தலைவரை, அப்பதான் என் குழந்தை நல்லா பிறக்கும் வேற அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்க, இப்ப இவருமே வந்து அம்மா சாக போறாங்க, இவன் வேற இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அர்த்தம்லாம் சொல்லிட்டு கழுத்துல இப்படி கத்தி வைக்கிறாரு பாருங்க. அப்போ ஒரு குரல், குழந்தை நல்லா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா அந்த குழந்தைய பெத்தெடுத்த அம்மா, குழந்தை நல்லா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு வந்து அந்த தகப்பன் கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் அடைறாரு, இப்பதான் நம்ம ஊர் தலைவருக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. அப்படியே தன்னுடைய அம்மா கிட்ட வராரு, அவங்களுடைய ஸ்பெல் உடஞ்சிருச்சு, இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது, என் கையாலேயே என் காதலியை கொல்ல வச்சு உங்களுடைய பப்பட்டா ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கழுத்தத்துக்கிட்டு இறந்து போறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் அப்படியே ஷாக் ஆகி இப்ப இந்த கிழவிய ஒரு மாதிரி கோபமா பார்க்க, அந்த கிழவியுமே வந்து கழுத்தறுத்துக்கிட்டு அந்த இடத்துல செத்து போறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹோட்டல்கார பொண்ணு நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாபம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போங்கடா நீங்களும் உங்க ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு உழுந்தடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டே ஓடுறாங்க. அப்ப ஊரை விட்டு வெளியில காய்கறி வண்டி ஒன்று போயிட்டு இருக்கு, எப்பா சாமி நிறுத்துடா என்ன இந்த ஊரை விட்டு வெளில கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில எகிரி ஒரு ஜம்ப் ஒன்று போடுறாங்க. அப்படியே ஒரு சில வருடங்கள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா பிறந்த குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியா தோளோட தான் பிறந்திருக்கு. இப்பயும் ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஏன்னா எனி டைம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேபிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்
ஸ்டூடெண்ட் லேடி கிணத்து பக்கம் போக, அப்ப சடனா அவங்க அலற சவுண்ட் கேக்குது. அவங்க ஹஸ்பண்ட் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா வயித்துல குழந்தை இல்ல, அப்படி காலெல்லாம் ரத்தமா இருக்கு, அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க அந்த தாய் கழுவி அந்த கருவை தின்னுட்டு இருக்கா. அவ்வளவுதான், அப்படியே அந்த படத்தை முடிச்சு விட்டுறானுங்க. அட பாவீங்களா, அடுத்து ஒரு சாபம் வந்துருச்சா இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரியே நம்மளும் இந்த படம் முடிஞ்சு வெளியில வந்துடும். சோ எப்படி இருந்தது இந்த கதை, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தனா இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.